ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மேகலா. நான் எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் மை ஹீரோ டேடி ஆன்லைன் எஜுகேஷனல் சென்டரில் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த கோச்சிங் எனக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அக்கௌண்ட்ஸில் அக்குரூட் இன்கம்னு என்னென்னு பார்ப்போம். அக்குரூட் இன்கம்ங்கிறது வந்து கூடியுள்ள வருமானங்கள் அல்லது பெற வேண்டிய வருமானம். நம்மளுக்கு சில வருமானம் வரணும், பட் அது வந்து நம்மளுக்கு பர்டிகுலர் பீரியட்ஸில் இன்னும் நம்ம கைக்கு வந்து சேரலை. அது கூடியுள்ள வருமானம் அல்லது பெற வேண்டிய வருமானம்னு சொல்வோம். இது லாப நட்ட கணக்கில் வரவு பக்கமும் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்துலையும் போடணும். தென் நெக்ஸ்ட் ஒன், பேட் டெப்ஸ், வாராக்கடன். திரும்ப பெற இயலாத கடனை தான் வாராக்கடன்னு சொல்லுவோம். இது வந்து வியாபாரத்திற்கு ஒரு இழப்பு தான். இப்போ வந்து ஒருத்தர் நம்மளுக்கு பணம் கொடுக்கணும், அவர்னாலே தர முடியல, நம்மளாலே அதை வாங்க முடியல, அது வந்து கம்பெனிக்கு ஒரு இழப்பாக தான் இருக்குது. இது வந்து லாப நட்ட கணக்கில் பற்று பக்கத்துலேயும் இருப்புநிலை குறிப்பில் பற்பல கண்ணாடியிலிருந்து கழித்து சொத்துக்கள் பக்கத்துலேயும் போடணும். தென் நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராவிங்ஸ், எடுப்பு மீதான வெட்டி. ஒரு உரிமையாளர் வந்து தன்னை சொந்த செலவுக்காக தொழிலிருந்து பணம் எடுத்தாருன்னா அதுதான் எடுப்புன்னு சொல்லுவோம். அந்த எடுப்பு மீது வட்டி வந்து தொழிலுக்கு வருமானம் அமைச்சு தரும், உரிமையாளருக்கு வந்து கேபிட்டலை குறைச்சிரும். இது லாப நட்ட கணக்கில் வரவு பக்கமும் இருப்புநிலை குறிப்பில் வந்து எடுப்புடன் கூட்டப்பட்டு கேபிட்டல்ருந்து கழித்து இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் போடணும். தேங்க்யூ.